அனைவருக்கும் வணக்கம். பழனி திருமலை சாமி உங்கள் முன்பாக இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்காக, கருத்துக்களை பரிமாறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை கலச மீடியாவின் சார்பாக உங்களையெல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஐயாவனுடைய இடத்துக்கு தான் நாம் அப்படியே போகிறோம். போனீங்கன்னா முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு கிணறு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கிணறை சுற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி அப்புறம் பேச போகிறோம். இந்த கிணறுன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ ஒரு தோட்டங்காட்டில் கிணறு இல்லாமல் இருக்குங்களா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஐயா அந்த இடத்திற்கு வந்த பிறகு அந்த கிணறு எப்படி இருக்கா தெரியுங்களா, ஒரு புனிதமான கங்கையாக மாறி இருக்கிறது. அதுதான் முக்கியம். இப்போ ஒரு கோயில்னு எடுத்துக்கிட்டால், நம்முடைய சாதாரணமாக எல்லா திருத்தலங்கள் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் மூன்று முக்கியமாக இருக்கும். ஒன்று மூர்த்தி, இன்னொன்று விருட்சம், இன்னொன்று தீர்த்தம். இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். இப்போ பழனி மலையை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பழனி மலையில் மூர்த்தி நம்முடைய முருகன், விருட்சம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், குரா மரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து தீர்த்தம்னு சொன்னால் சரவண பொய்கிதான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா இருக்குது, எல்லா கோயில்களையும் குளம் அப்படின்னே இருக்கும், தெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு. அந்த தெப்பத்தில் தான் நாம் எல்லா இடத்துலையும் போய் நம்ம குளிக்கிறோம், குளிச்சுட்டு புனிதம் அடைகிறோம். இப்போ நீங்கள் ஆயுத பூசை எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், ஆயுத பூசையில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாருமே அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களெல்லாம் தண்ணியில் போட்டு தான் கழுவி கொண்டுட்டு வர்றோம். அப்போ அந்த தண்ணியில் வந்து அதை வந்து நினச்சி நம்ம கொண்டு வர்றோம்னா அந்த தண்ணீரால் அது புனிதம் அடைகிறது என்பது தான் பொருள். அது மாதிரி மனிதன் எப்படி ஒரு யாக்கை, இந்த உடம்பு எவ்வளவு மோசமானது அப்படிங்கிற அவனுக்கே தெரியும், நமக்கே தெரியாதா, இந்த என்ஜான் உடம்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா. சார் நான் வந்து காசிக்கு போயிருந்தேன் சார், கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் சார், இங்கே பவானிக்கு போயிருந்தேன் சார், அங்கே போய் குளிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை நீ புனிதனாக்குகிறாய் என்பதுதான் பொருள். அப்படி புனிதமான நீர் தான் அந்த கிணற்றுக்குள் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஐயாவனுடைய குருபூஜையிலே நான் பார்த்துருக்கணுங்க, பக்கத்தில் கோம்பை அப்படின்னு இருக்குது. நீங்கள் கணக்கம்பட்டிக்கு வந்து ஐயாவனுடைய இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் அங்கே ஒரு ஜக்கம்மா கோயில்னு இருக்குது. நீங்கள் எல்லாரும் குலதெய்வம் தான், அந்த ஜக்கம்மா கோயிலிருந்து தான் கலசங்கள் கலசங்களாக அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ஐயாவுக்கு கொடுக்கறது வழக்கம். எங்கிட்டவே ஒருத்தர் சொன்னார், என்ன சார் நீங்கள் வீட்டுக்கு அந்த தீர்த்தத்தை வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்னார். அன்னைக்கு ஒரு வேலை நான் போயிட்டேன், ஆனால் அவர்கள் சொன்னது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த தீர்த்தத்தை உட்கொண்டாலோ அல்லது உடம்பில் நாம் தெளிச்சுக்கிட்டாலோ அல்லது வீட்டில் கொண்டு வந்து தெளித்தாலோ உடம்பு முதல்ல பரிபூரணமாயிரும், ஆன்மா பரிபூரணமாயிரும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, வீட்டில் பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் வளாட்டிய பேய்கள் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் எதுவும் நம்ம வீட்டுக்கு வராதுங்க. அந்த தீர்த்தத்தினுடைய புனிதம் அப்படிப்பட்டது. நாம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க, அந்த இடத்துல தான் நாம் என்ன செய்கிறோம், நம்ம போட்டுட்டு வர்ற செப்பலை அதிகமாக அங்கே கழட்டி வைக்கிறோம். எனக்கே நான் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்கும், என்னோட செப்பல்லாம் இப்படி தாறுமாறாக கிடக்குதே அப்படின்னு. ஏன்னா அந்த திருவருள் கிட்டுவது என்று சொன்னால் புனிதமான இடங்களில் நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த செப்பலை அங்கே கொண்ட தயவு செய்து போடப்படாது, அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், அந்த இடத்துல போடுங்க. அப்போ இந்த கிணறுங்கிறது இப்போ நம்ம பாதுகாப்பு கருதி அந்த கிணத்துல யாரும் குளிக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம பக்தர்கள்லாம் ஆவேசமாக போய் குளித்தாங்கன்னு வைங்க, அதெல்லாம் விபரீதமாகிக்கும், அதை மட்டும் தயவு செய்து யாரும் செஞ்சிடாதீங்க. ஆனால் அந்த கிணற்றினுடைய புனிதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மூர்த்தி தலம் விருட்சம் தீர்த்தத்தை போல எல்லா இடங்களிலும் கோயில்களில் இருப்பதைப் போல, இந்து கோயில்களில் இருப்பதைப் போல ஐயாவனுடைய இந்த கணக்கம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த ஜீவ சமாதியிலையும் அது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த புனிதமான தீர்த்தத்தை நாம் எட்டி பார்த்தாலே போதுங்க. நீங்கள் ஒன்று செஞ்சுக்கங்க, நம்ம போய் கீழே போய் தண்ணியில் எடுக்கக்கூடாது, இப்படி எட்டி பார்த்து அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டாலே போதும். அதான் ரொம்ப முக்கியம். கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல போய் யாராச்சும் குளிச்சுட்டு இருக்காங்களா? அங்கே ஒன்றும் செய்யறதில்ல, யாராவது ரெண்டு நாணயங்களை எடுத்து அந்த இடத்துல போடுறாங்க, அவ்வளோதான். இப்போ முருகனை சுற்றி வெயில் காலத்தில் அவருக்கு வெக்க தாங்க முடியாது, கற்ப கிரகத்தை சுற்றி பூரா தண்ணியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. சில பேர்த்துக்கு வேடிக்கையாக இருக்கும், முருகன் குளிர்ச்சி அடைய வேண்டும். அந்த இடத்துல பக்தர்கள் தன்னை அறியாமல் ஒரு நாணயத்தை போட்டு வச்சிடுறாங்க. அது மாதிரி புனிதம் ஆன இடங்களை நாம் புனிதப்படுத்த வேண்டும். ஏன்னா மனிதனை புனிதமாக்குவது, அந்த புனிதமாக்குவது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிணற்று நீர் எட்டி பார்த்து நம்ம கையை கும்பிட்டாலே போதும், அந்த இடத்துல நீங்கள் புனிதனாக மாறிவிடுவீர்கள். இந்த கலச மீடியாவில் நம்ம தினம்தோறும் ஒரு செய்தியை பழனி திருமலை சாமி பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ அடியவர்கள்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு அம்மா, சார் நான் வந்து என்னுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், நான் அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் பேசுகிறத கேட்குறேன் சார், எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அடே அப்பா, எவ்வளவு பாக்கியவான் நான், எவ்வளவு பாக்கியவான் ஐயாவனுடைய அருளினால் நானும் ஒரு பாக்கியவனாக, நான் ஒரு கருவியாக இந்த இடத்துல இருக்கிறேன். மீண்டும் பல வீடியோக்களில் உங்களை கலச மீடியா மூலமாக சந்திப்பதிலே நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.